பன்னீராயிரம் குடும்பங்களை உடனடியாக வெளியேற்றுங்கள். அதிகாரிகளுக்கு மகிந்த அவசர உத்தரவு. அனைவரையும் திருப்தியடைய செய்வதென்றால் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய வேண்டும். நீதி அமைச்சர் அலி சப்ரி. சஜித் அணியின் பேரணிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. தமிழர் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கொடூரம். இலங்கையில் இனி இதற்கு தடை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 17 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். இருளில் மூழ்கப் போகும் இலங்கை. மழையுடனான சீரற்ற காலநிலையால் அபாய மண்டலங்களில் வசிக்கும் 12,000 குடும்பங்களை உடனடியாக அவ்விடங்களை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். கடந்த வாரங்களில் பெய்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இதன்போது பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் தொற்று நோயால் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுமார் 31,475 பேரை முகாம்களில் அடைப்பதை விட அவர்களின் உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தி நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இம்முறை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார் என நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அலி சப்ரி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் செயற்பட முடியாது. அவ்வாறு செய்வதென்றால் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய வேண்டும் என ஆங்கில பழமொழியொன்று இருக்கின்றது. அதனால் சவால்களுக்கு மத்தியில் இவ்வாறான வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க அதற்கு விசேட துணிவு அவசியம். அத்தகைய துணிவுடனேயே அரசாங்கம் இம்முறை சாத்தியமான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொழும்பில் நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி மீது குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என எழுதப்பட்ட கடிதம் ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு வழங்கியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரது பிரதம பாதுகாப்பு உத்தியோகத்தினால் இந்த சம்பவம் குறித்து கருவா தோட்டம் காவல் நிலையத்திற்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்தே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 9 தேதி இந்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தன் சிவபுரம் பகுதியில் இன்று காலை 27 வயது குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் முத்தையா கேதீஸ்வரனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் வீட்டு முற்றத்தில் காணப்படுகின்றதாக கூறப்படுகின்றது. இனம் தெரியாத நபர் சிலர் நள்ளிரவு 12 மணி தாண்டிய சமயம் குறித்த குடும்பஸ்தரின் வீட்டிற்கு சென்று இந்த கொடூர சம்பவத்தை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதேவேளை உயிரிழந்தவர் அண்மையில் திருமணமானவர் என கூறப்படுகின்ற நிலையில் அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் கால்போத்தல்களில் மதுபான தயாரிப்பை தடை செய்வதற்கு அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை புகையிலை மற்றும் மதுபான தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் சமாதி ராஜபக்ஷ கூறியுள்ளார். புகையிலை மற்றும் மது ஒழிப்பு ஆணையம் நடத்திய ஆய்வில் கலந்து கொண்ட 72% கால்வாசி மதுபான போத்தல்களை தடை செய்ய வேண்டும் என கருத்து கூறியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று இரவு கிடைக்கப்பெற்ற PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை முடிவுகளின்படி மாவட்டத்தில் 17 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வவுனியாவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஒருவர் கோவிட் தொற்று இலக்கான நிலையில் முள்ளியவளை மாமூலை பகுதியில் வீட்டில் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் 3 பேரும், வெளியோயா பிரதேசத்தில் ஒருவரும், மாங்குளம் பிரதேசத்தில் இருவரும், ஐயன்குளம் பிரதேசத்தில் இருவரும், மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 8 பேரும் என மாவட்டத்தில் மொத்தமாக 17 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அடுத்த மாதம் முதல் இருளில் மூழ்கப் போவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5 தேதி இலங்கைக்கு எரிபொருள் கப்பல் ஒன்று வரவுள்ளதாக உறுதியளித்த போதிலும் அதற்கு செலுத்துவதற்கு போதிய டொலர்கள் இல்லையென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பழுது நடவடிக்கை காரணமாக சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்படவில்லை. கச்சா எண்ணெய்க்கு செலுத்த வேண்டிய டொலர்கள் இல்லாத காரணத்தினால்தான் மூடப்பட்டுள்ளது. சப்புகஸ்கந்த மூடப்பட்டுள்ள நிலையில் விமான நிலையத்திற்கான எரிபொருள் நிறுத்தப்பட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையும் நிறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
தண்ணீராயிரம் குடும்பங்களை உடனடியாக வெளியேற்றுங்கள். அதிகாரிகளுக்கு மகிந்த அவசர உத்தரவு. அனைவரையும் திருப்தியடைய செய்வதென்றால் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய வேண்டும். நீதி அமைச்சர் அலி சப்ரி. சஜித் அணியின் பேரணிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. தமிழர் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கொடூரம். இலங்கையில் இனி இதற்கு தடை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 17 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். இருளில் மூழ்கப் போகும் இலங்கை.